சவுண்ட் நல்லா இருக்கு. ஃபுல் கிளட்ச் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பையன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த என்ன ஸ்டூடெண்ட் BS6 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டே வந்து என்ன ஸ்டூடெண்ட் BS6 பற்றி கொஞ்சம் ஒரு இது போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோன்னா BS6 வந்து நிறைய மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃபிக்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஃபோர்ஸில் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் வந்து சில பவரையும் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் தெரியுது. ஏன்னா வந்து நான் பல NS வந்து பிளாக் கலர் என்னோட நண்பர்களது ஒருத்தர் ஓட்டி பார்த்துருந்தேன், முன்னாடி ஓட்டியிருக்கேன். ஸோ அப்போ அதை செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அதாவது என்ன ஒரு வித்தியாசம் தெரியுது எப்படின்னு சொல்ல, இன்செல் பவர் நல்லா இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் வந்து இழுத்து போகிற பவர் நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து என்ன, அந்த பழைய வண்டியோட டாப் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து இதில் வந்து நிறைய டவுட் இருக்குது. டவுட் தான், டாப் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியல. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 24.5 கொடுத்துருக்காங்க, PH பவர் கொடுத்துருக்காங்க, பிரேகாஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க டாப்பில். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 18.5 போட்டிருக்காங்க. ஸோ டார்க் கொஞ்சம் அதிகம் தான், டார்க் பரவாயில்ல. அப்பாச்சி 200 கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இதோட பவர் அண்ட் டார்க்ஸ் ரொம்ப கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப கொஞ்சம் நல்ல டாப்பு, கொஞ்சம் வண்டி வந்து ஸ்மூத்னஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் வைப்ரேஷன் சொல்ல போனால் எதுவுமே கிடையாது. ஏன்னா என்ன ஸ்பேஸ் பொறுத்தல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது. இதில் அந்த மாதிரி எந்த வைப்ரேஷனும் இல்லை. ஆனால் அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் நான் வந்து NS பைக்கில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனைனா இதுதான், நம்ம பிரேக் பிடிக்க வந்து அந்த காலை உயரமாக தூக்கொண்டிருக்கணும். உங்களுக்கு காட்டுறேன்னு தெரியுதா, அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் கொஞ்சம் நல்லா உயரமாக தூக்கி வச்சால் தான் என்னால் வந்து பிரேக்கோட பெடல்லே கால் வைக்க முடியுது. இல்லைன்னா எனக்கு கால் கீழே தான் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மற்ற பைக்கில் வந்து ஈஸி கண்ட்ரோலபிளாக இல்லை பிரேக் பிடிக்கிறது. சடனாக பிரேக் பிடிக்க ஒரு புதுசாக பழகிறவங்க யாராவது அந்த பிரேக் பிடிக்குன்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு மேலே தூக்கி பிடிக்க முடியாது. ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, NS பைக் எடுத்து நீங்கள் ஸ்டார்டிங் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. ஒரு 20-30 ஓட்டி ஃபஸ்ட்டு அந்த கால் பெடல்லாம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நல்லா ஓட்டி பாருங்கள். அவசரப்பட்டு ஸ்டார்டிங்கில் வண்டி பெரிய வண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரட்டாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது 200 cc நல்லா பவர்ஃபுல்லாக நல்லா டாப் ஸ்பீடு போகக்கூடிய ஒரு வண்டி. இன்ஜினும் நல்லா மோர் ரிலேபிளாக தான் இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லிக்க முடியாது. பட் லாங்கில் ஒரு சில வந்து ஹீட்டிங் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹீட்டிங்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். 100 ரூபாய்க்கு போட்டுருவேன். ஆ இல்லை, நார்மல் போட்டுங்க, பவர் ஆன். பெட்ரோல் ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கு. ரேட்டை தான் கூட்டிட்டாங்களா? ஏப்பா 89 வந்துட்டான், அப்போ 100 தொட்டுரும். சரி, பெட்ரோல் செஞ்சுரி தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்பாச்சி 200 ஓட்டிட்டு இருந்த வண்டி எனக்கு எந்த மாதிரியான ஃபீல் கொடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அப்பாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக கீழே இருந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஓட்டும்போது நல்லா கம்ஃபர்டபுள் தெரியும் எனக்கு. நான் லாங் நிறைய ஓட்டியிருக்கேன், அதில் கால் வந்து கொஞ்சம் நேராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பெண்டாகி மடங்கியிருக்கிற மாதிரி இருக்கனால கொஞ்சம் அப்படி தெரியுது. பட் அதில் கால் நேராக இருக்கிறனால கொஞ்சம் அந்த வலி இருக்காது லாங் போகும்போது. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப லாங்லாம் போனோம்னா கண்டிப்பாக கண்ணாடிங்க இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபினிஷிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து NS வந்து ஃபுல் பிளாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது வந்து எனக்கு வந்து உசுருன்னு சொல்லலாம் அந்த ஃபுல் பிளாக்கில். நான் வந்து பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பிளாக் வேரியண்ட்டு இல்லை, ஒரு ப்ளூ கலரு. அப்புறம் வந்து AS தான் இருந்துச்சு. AS வந்து அப்புறம் ஃபெயிலியர்னு சொல்லி அந்த வண்டி ஸ்டாப் பண்ணாங்க. பட் ஆனால் அதில் ஃபெயிலியர்லாம் கிடையாது. ஸோ அது செம பைக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து AS எங்கள் அப்பா வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் செம கண்டிஷன்ஸ் போட்டாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் போட்டால் நானும் AS பைக் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி 200 வந்து அப்போ ஃபஸ்ட்டு வண்டியாக வந்திருந்தது, நான் அதை எடுத்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மீன்ஸ் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் இன்ஜின் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வரல. ஸோ என்ன சர்வீஸ் வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஓ சார், இப்போ நம்ம வந்து இந்த பைக்கை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சார். கொஞ்சம் கண் அங்கங்கே மாறிடுச்சு பேச்சில், அப்படியே கொஞ்சம் ஃப்ளோடன்ட் ஆயிடுச்சு நினைக்கேன். ஸோ ரைட், ஓகே, நம்ம இப்போ என்ன பேசுவோம் அப்படின்னா, இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்லி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க பிஎஸ் சிக்ஸில் அப்படி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பேசிடுவோம். பிஎஸ் சிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் கொடுக்கலனு பார்த்தனா அப்டேட்டுங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் பார்க்க நல்லா லுக்காக தான் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் வந்து அவ்வளோ எல்லோரும் நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபினிஷ் தான். ஏன்னா வந்து என்எஸில் வந்து நான் இதுக்கு இது வரைக்கும் ஷைனிங் கொடுத்துருக்காங்க. மேட்டுன்னு சொல்லப்போனால் கொஞ்சம் தான், ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இதில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தாலும் நல்லாயிருக்கு, செட் ஆகும். மைலேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பொறுத்திருக்கு, நான் வந்து நெட்லேயும் சரி இந்த பைக்கை ஓன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்டையும் கேட்டது சரியா. ஸோ அவர் ரெண்டும் சொன்ன மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் கம்மி தானோ, கம்மி தான், 30 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் வந்து லுக் லைக் நல்ல பெரிய பைக்காகவும் இருக்கும். ஸோ ஓட்ட நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு, நல்லா ஃபீல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம வெளியே காட்டுறது பார்த்தா 24.5 அண்ட் பிஹெச் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ஃபீல்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய பைக்கோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலிட்டி இல்லை, கொஞ்சம் அந்த ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பவர் அவ்வளோ இல்லை. ஸோ பவர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்எஸ் பைக்கோட இது போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ முக்கியமான 4-5 கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கொஸ்டின், இந்த வண்டி வந்து வாங்குறதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேள்வி எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ என்னோட முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கு 80% ஒர்த்துங்க, 20% மட்டும்தான். அந்த 20% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்ரெஸ்ட்டும் இந்த வண்டியில் இருக்க பவரை குறைச்சதும் தான். ஸோ அதுதான் மித்தபடி 100%க்கு 80% இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ரெண்டாவது கொஸ்டின் அப்படின்னா இது ஃபேமிலிக்கு செட் ஆகுமா, அதாவது நாங்கள் வீட்டில் இருக்கிற சரி நீங்கள் அம்மா கூட்டுக்கணும் இல்லை சைடாக உட்கார்றவங்களுக்கு அந்த புட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு இது கொர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், வாங்கலாம். என்எஸ் 160 உள்ள அந்த புட்ரெஸ்ட்டை வாங்கி இதில் ஃபிட் பண்ணலாம். ஷோரூமில் ஃபிட் பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் வாங்கி தனியாக ஃபிட் பண்ணி மாட்டுற மாதிரி மாட்டிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். என்ன நிறைய ஷோரூமில் ஃபிட் பண்ணி கொடுத்தனா அதில் ஏதோ அவங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, தனியாக வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ அது பெஸ்ட்டு. ஸோ அதனால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ லாங் ரைடுக்கு எப்படி ப்ரோ சொல்ல வேண்டாம், ஏன்னா அதில் லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் அவ்வளோ வராது. ஸோ நல்லாயிருக்கும் லாங் ரைடுக்கு பொறுத்தவரை, எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, நல்லா தான் இருக்கும் லாங் ரைடு பொறுத்தவரை. கம்ஃபர்டபுள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு டிஃபெக்ட் என்னன்னா அந்த கால் வந்து இப்படி பார்த்தீங்களா நல்லா மடக்கி வச்சுருக்கேன். ஸோ காலை வந்து எப்போயுமே வந்து ரொம்ப ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது. ஸோ கால் ரொம்ப வலிக்கும். ஸோ எனக்கும் வலிச்சது, அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் வலிச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஆனால் உட்கார்ற கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா சீட் கொஞ்சம் குஷன்ஸ் நல்லா தான் இருக்குது இந்த பிஎஸ் சிக்ஸில் கொடுத்துருக்காங்க. பிஎஸ் 3 கம்பேர் பண்ணும்போது ஏன் தெரில, ஒரு எல்லாரும் ஒரே சீட் தானே எனக்கு உட்காரும்போது அப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கும் தெரில. ஸோ நீங்களே எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட் ஒன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வண்டிக்கு இந்த ப்ரைஸில் வாங்குகிறோம். ஸோ நம்ம வந்து வாங்கினா ஏதாவது இடையில கம்ப்ளைண்ட் வந்து சர்வீஸ் காஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. சர்வீஸ் காஸ்ட்டுன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அவ்வளோ ரொம்ப இது இருக்காது. ஸோ வந்து ஏன்னா நம்ம வந்து அந்த ஆயில் சேஞ்சு இந்த மாதிரியான சர்வீஸ் காஸ்ட் தான் அதிகமாக வருமே தவிர மித்தபடி கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லப்போனால் இந்த வண்டியில் எதுவும் வராது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ் 3 வந்து ஒரு சில சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. பிஎஸ் 3 பிஎஸ் 4லாம் பிஎஸ் 6 நிறைய விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க ட்விட்டர் பேஜில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து என்எஸோட ஒரு ஃபுல் அப்கிரேடோட அந்த வண்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாக சொல்லப்போனால் பழைய மாடலில் கம்பேர் பண்ணுறது பவரும் ஒரு சில விஷயங்கள் தான் மாறியிருக்க தவிர மித்தபடி எல்லாமே பார்த்தா கொஞ்சம் அப்கிரேட்டடாக தான் இருக்குது. அந்த கலர் கிரேடிங் எல்லாமே நான் ஒரு இடத்துல நின்று காட்டுறேன், ஸோ பாருங்கள். கன்சோல்ஸில் எதுவுமே மாறலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. கன்சோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டரு, அப்புறம் வந்து இந்த ஹாரனு, மற்ற எல்லாமே அப்படி தான் இருக்குது. பிஎஸ் 4 எல்லாமே பிஎஸ் 4 தான். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழ் சுவிட்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது, அப்படி தான் இருக்குது. பிரேக்கிங் பொறுத்தவரை நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ்ஸும் நல்லா தான் நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இண்டிகேட்டர்ஸும் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சைட் ஃப்ரேம் பார்த்தீங்களா, இது வந்து ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்கிரேட் தான், ஏதாவது இது பெயிண்டிங், ஸோ ஸ்டிக்கர் கிடையாது, பெயிண்டிங்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ரெட் வித் ஒயிட்னா பிளாக் எல்லாம் கலர் மொத்தம் மிக்சடாக இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து NS 200 பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல லுக்கு தான், நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து கலர்ஸ் தான் சேஞ்ச், அதாவது அப்கிரேட்னு சொல்ல போனால் கலர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹோல் கலர் அதாவது அப்புறம் அண்டர் புள்ளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, ஃபைபர் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. ஸோ பைக்கை வந்து குறை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாம் பக்காவாக இருக்குது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். பட் இது நிறைய ஓட்டி ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கறனால கொஞ்சம் வந்து அழுக்கில் அருவி இருக்குது. ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. ஸோ ஆனால் அது பிஎஸ் 6 போல மாடல் தான், அவர் இப்போ தான் ஏதோ லாங்காக போயிட்டு வந்திருக்காங்க போல.